ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் வந்து டிப்ளமா முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான தகுதிகள் என்ன, எப்படி அப்ளை பண்றது, இது குறித்த ஒரு சில தகவல்லாம் இந்த பதிவில் பாக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த NLC நிறுவனம் வந்து ஒரு மத்திய அரசு நிறுவனம்ங்க. டிப்ளமா முடித்தவர்களுக்கு வந்து இந்த நிறுவனத்துல வந்து ஜாப் நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க. என்ன போஸ்டுக்கு வெளியிட்டு இருக்காங்கன்னா, அப்ரண்டிஸ் ட்ரைனிங், அதாவது வந்து இது 1 இயர் கோர்ஸ்ங்க. இது இந்த 1 இயர்ல வந்து உங்களுக்கு ஊதியமா 12,125 ரூபாய் கொடுப்பாங்க. இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணதுக்கு கல்வி தகுதி வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங். இந்த 8 ஸ்ட்ரீம்ல நீங்க டிப்ளமா முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாங்க. இந்த போஸ்டுக்கான டோட்டல் வேகன்சி வந்து 170 கொடுத்திருக்காங்க. இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து நீங்க டிப்ளமால என்ன மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது அதுல கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுவாங்க. அந்த ஃபில்டர் பண்ண கேண்டிடேட்டை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. ஃபைனலா வந்து இந்த ஜாப்ல ஜாயின் பண்ண வேண்டியதுதான். அவங்க ப்ரொவைட் பண்ற இந்த 1 இயர் ட்ரைனிங்கை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க. இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணதுக்கான கடைசி டேட் வந்து 4/5/2019 அப்ளை பண்ணிருக்கணும். இந்த NLC அப்ரண்டிஸ் போஸ்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா, இந்த வெப்சைட்டுக்கு வந்துருங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து செக் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் இந்த வெப்சைட் வந்துட்டீங்கன்னா இங்க என்ரோல் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் ஒன்று அப்பியர் ஆகும். இதுல வந்து ஒரு 4 ஸ்டேஜ் நீங்க ஃபில் பண்ணி சப்மிட் கொடுக்க வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இதுக்கு எலிஜிபிளா இல்லையா செக் பண்ணுவாங்க. ஜஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா ஸ்டூடெண்ட் கொடுத்துக்கோங்க, ஐஎம்ஏ ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கீங்களா செலக்ட் பண்ணிக்கோங்க, தமிழ்நாடு. அதுக்கப்புறம் நீங்க வந்து டிப்ளமா முடிச்சிருக்கீங்களா இல்ல பண்ணிட்டு இருக்கீங்களா செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த டிகிரி முடிச்சிருக்கீங்க கேக்குறாங்க, அதாவது டிப்ளமோ இன்ஜினியரிங்கா இல்ல கிராஜுவேஷன் இன்ஜினியரிங் கேக்குறாங்க. டிப்ளமா முடிச்சவங்க டிப்ளமா போட்டுக்கோங்க. வித்தவுட் பேக்லாங்க, எந்த ஒரு அறிவும் இருக்கக்கூடாது, பாத்துக்கோங்க. எந்த இயர்ல முடிச்சிக்கீங்கன்னு கேக்குறாங்க, எந்த இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. மோட் ஆஃப் ஸ்டடியில பாத்தீங்கன்னா ரெகுலரா பார்ட் டைமா இல்ல டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க, எதுவா செலக்ட் பண்ணிக்கோங்க அது. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி அப்ரண்டிஷிப் ப்ரோக்ராம் எதாவது எடுத்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. எடுத்திருந்தா ஜஸ்ட் என்ன பண்றீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க இல்ல நோ கொடுத்துக்கோங்க. ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா கேக்குறாங்க, இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க இல்ல நோ கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ண உடனே நீங்க எலிஜிபிளா இல்லையான்னு கே ஷோ ஆகும். இது பாத்தீங்கன்னா கங்கிராஸ், யூ ஆர் எலிஜிபிள் டு என்ரோல் ஆப்ஷன் வந்துருச்சு. இப்போ நான் இதுக்கு ஃபர்தராக அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி இவங்க கொடுத்துருக்க டாக்குமெண்ட்லாம் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுங்க. ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவைங்க, அதுக்கப்புறம் இமெயில் ஐடி தேவை, மொபைல் நம்பர் தேவை, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவை, பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் தேவை, அப்புறம் குவாலிஃபைங் டிகிரி, ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் தேவை, அதாவது டிப்ளமோ டிகிரி சர்டிஃபிகேட் அப்படிலாம் ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் தேவைப்படுங்க. இதெல்லாம் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்க. உங்ககிட்ட இதெல்லாம் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஐ ஹேவ் அபவுட் டேட்டா கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க, உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கேட்பாங்க, இமெயில் ஐடி கொடுத்தவொடனே உங்கள் இமெயிலுக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். கூடவே வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் கொடுத்துட்டாலே நீங்கள் லாகின் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாகின் பண்ணவுடனே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெக்வஸ்ட் மெனு ஒரு ஆப்ஷன் இருக்குமா, அது கிளிக் பண்ணணும். அது கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிட்டு அப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம் வந்து சூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து சர்ச் பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகுங்க, அதில் வந்து NLC இந்தியா லிமிடெட் டைப் பண்ணணும். டைப் பண்ணோடனே கிளிக் அப்ளை கொடுங்க, அவ்வளோதாங்க. திருப்பி கிளிக் அப்ளை அகைன் கொடுங்க, இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இதுக்கான ஸ்டெப்ஸ் இதான். இதில் உங்கள் டவுட் எதனா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டிப்ளமா முடிச்சவங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. யாரெல்லாம் இந்த டிசிப்ளின் டிப்ளமா முடிச்சு ஜாப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 1 இயர் வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க, கூடவே வந்து மந்த்லி ஸ்டெப்பெண்டாக 12,185 ரூபா கொடுக்குறாங்க. இந்த 1 இயரை நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பர்மனன்ட் போஸ்டிங் கொடுத்துருவாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை அதுக்கப்புறம் இந்த வெப்சைட் லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட் எதனா இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணி நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.